MRL Realty's Nature's Enclave Coastal Heaven Theme-Based Resort Villa Plots ECR. மாதம் 10,000 வரை Assured Rental Income. Lifetime Free Stay at Resort. 30-க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தை தொடர்ந்து தமிழ்நாடு சட்டசபையில மதுவிலக்குக்கான புதிய கொள்கைகளை வகுக்கப் போகிறோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் நேற்று அறிவித்திருந்தார். தமிழ்நாடு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் முத்துசாமி அவரோடு கலந்தாசித்து நாளைக்கு சட்டசபையில ஒரு பெரிய விவாதம் நடத்தி புதிய மசோதாக்கள் மூலமாக மதுபான கொள்கைகளை மாற்றம் கொண்டு வர போறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில இன்றைக்கு சட்டப்பேரவையில மிகப்பெரிய ஒரு விவாதங்கள் நடந்திருக்கிறது. அந்த விவாதத்தின் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு புதிய மசோதா ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது. அப்போ மது விளக்க உடனடியாக கடைபிடிச்சிருப்பாங்களே, தமிழ்நாட்டு குடிமக்களை பூராத்தையும் வந்து அந்த மது போதையிலிருந்து மீட்டெடுத்து அவங்களுடைய மரணத்திலிருந்து மீட்டெடுத்து அந்த குடும்பங்களெல்லாம் காப்பாத்திருப்பாங்களே அப்படின்னு நினைச்சு நானும் தான் அதை உத்து கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா மதுவிலக்கு வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு அரசுடைய முடிவா, பூரண மதுவிலக்கை சாத்தியப்படுத்துவதுதான் தமிழ்நாடு அரசுடைய எண்ணமா? ஆனால் அதை சாத்தியப்படுத்தக்கூடிய சூழல் இப்ப இல்லை. டேய், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்கும் போது உனக்கு பணம் தரல முடியும்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு இதா இருக்கு தெரியுமா? கேள்றா, யார்ட்ட கேட்கிற அன்றரை கேட்கறேன்னு சொல்லி வடிவேல் கேட்பார்ல, அதே மாதிரி தமிழ்நாடு அரசு சொல்லிடுது. 500 ₹500 கேட்கிற உனக்கு 5 பைசா கூட கொடுக்க முடியும் நினைக்கும் போது இருக்கிற வேதனை இருக்கே, அந்த வேதனை அப்படிங்கிற மாதிரி மதுவிலக்க கொண்டு வருவதுதான் தமிழ்நாடு அரசுடைய எண்ணம், ஆனா அதை நிறைவேற்றக்கூடிய சூழல் இல்லை. என்னங்க சூழல் இல்லை, எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏன் சூழல் இல்லைன்னா ஒவ்வொரு குடிகாரனும் முத்துச்சாமி வீட்டுக்கு கதை தெரியும், என்ன முத்துச்சாமி கடையை எப்ப திறப்ப, கடையை திறந்துருவியா, ஹலோ பிரபா கோயின்ஸ் ஓனருங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கறாங்களா? இல்ல தமிழ்நாட்டிற்குரிய மக்கள்லாம் மது டாஸ்மாக திறக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்காங்களா? இல்ல எங்க தெருவுக்கு டாஸ்மாக திறங்கன்னு சொல்லி மக்கள் யாராவது உங்களுக்கு விண்ணப்பம் கொடுத்தாங்களா? இல்ல உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் மக்களின் முதல்வர் ஸ்டாலின் சொல்லி நமக்கு நாம எவ்வளவு பயணத்திட்டு போனீங்களே, அப்போ ஒரு பெட்டி வச்சிங்களே, அந்த பெட்டியில யாராவது கோரிக்கை மனு போட்டாங்களா? என்ன சூழல் இல்ல, சூழல் என்ன இல்லையாமா? தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 1,50,00,000 மது பிரியர்கள் இருக்காங்களாம், அதாவது குடிகாரர்கள். இவங்களை உடனடியாக மதுபான கடையை மூடிட்டா இவங்க எல்லாரும் தள்ளாடிடுவாங்களாம், அந்த மது பிரியர்கள்லாம் உடல் நலிவூட்டுவாங்களாம், அதனால மதுக்கடையை மூட முடியாதுன்னு சொல்லி மரியாதைக்குறி தமிழ்நாடு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் முத்துச்சாமி சொல்றாரு. இந்த முத்துச்சாமி எப்படிப்பட்ட முத்துச்சாமினா, காலையில குடிக்கிறவங்களை குடிகாரன்னு சொன்னா என்னால பொறுத்துக்கவே முடியாதுங்க, அவங்கெல்லாம் ஒரு கட்டிங்க போட்டாதான் அவங்களால வந்து கரண்டியே பிடிக்க முடியும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசி டெட்ராபேக் கொண்டு வரணும், மினி குவார்டர் கொண்டு வரணும், காலையில 8 மணிக்கே கடையை திறக்கலாமான்னு நாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொன்ன ஒரு குடிகாரருக்கான அமைச்சர் தான் இந்த முத்துச்சாமி. அப்படிப்பட்ட முத்துச்சாமி எப்படி மது விளக்கு கொண்டு வரதுக்கு தீர்மானம் நிறைவேற்றுவாரு? அவர் நிறைவேற்றினாலும் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் விட்டுருவாரா? அதாவது உண்மையிலே வந்து தாய் மாணவர் ஸ்டாலின், மாணவர்களுடைய வலியை உணர்ந்த ஸ்டாலின், இல்லத்தரசியுடைய வலியை உணர்ந்த ஸ்டாலின், எளிய மக்களுடைய வலியை உணர்ந்து ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் 1,000 ரூபாய் கொடுக்கிற ஸ்டாலின், பெண்களுடைய படிக்கிற பள்ளி கல்லூரி பெண்களுடைய வலியை உணர்ந்து அவங்களுக்கு 1,000 ரூபாய் கொடுக்கிற ஸ்டாலின், மாணவர்களுக்கு 1,000 ரூபாய் கொடுக்கிற ஸ்டாலின் என்று ஸ்டாலினுக்கு பல துணை பேர்களை வச்சு அடைமொழியோடு அழைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஐயா ஸ்டாலின் 68 பேர் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தை மரணம் அடைஞ்சிருக்காங்க. அது வெறும் கள்ளச்சாராய மரணம், நல்லச்சாராய மரணம் எவ்வளவு தெரியுமா? கள்ளச்சாராய மரணம் இந்த ஆட்சிக்கு வந்து 98 பேர், நல்லச்சாராய மரணம் குறைந்தபட்சம் இந்த 3 ஆண்டுகள் ஆட்சியில 10,00,000 பேர். நான் சொல்லல, மதுரையை சார்ந்த ஒரு மகளிர் அமைப்பு, அந்த அமைப்பு நடத்திய ஆய்வுல கிட்டத்தட்ட 38,50,000 இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு இருக்காங்க. இந்த 38,50,000 38 விழுக்காடு, கிட்டத்தட்ட 40 விழுக்காடு மதுவால் இறந்து போன குடும்பத்தை சார்ந்த விதவைகள். அதுல ஒரு 28 விழுக்காடு சாலை விபத்துல இறந்து போன குடும்பத்தை சார்ந்த விதவைகள். சாலை விபத்துக்கான முதன்மையான காரணம் மது. அப்புறம் நோயுற்று இறந்து போனவங்க, நோயுற்று இறந்து போனாலும் நிறைய மதுவால் இறந்து போயிருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தமா பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இந்த மதுவால் மட்டுமே 80 விழுக்காடு இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, நெருக்கி 38,50,000 பேர். இதுக்கு யார் பொறுப்பு? இந்த கள்ளச்சாராய மரணம் 90னா நல்லச்சாராயம் அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த டாஸ்மாக்கால் வரக்கூடிய மரணங்கள்
38,50,000 என்று ஆய்வு சொல்லுது. இதற்கு யார் பொறுப்பேற்க போறா? இதை பொறுப்பேற்று நாங்கள் மது விளக்கில் மாற்றம் கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு 2,000 கடையை மூடலாம். நீங்கள் 6,700 கடைகள் இருக்கு. இந்த 6,700 கடைகளை படிப்படியாக நாங்கள் குறைக்கிறோம் தான் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி. 360 மது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது கடைகளை படிப்படியாக மூடுவதற்கு வழிவகை செய்வோம். போதையால் பாதிக்கப்பட்ட குடிமக்களை வந்து மீட்டெடுப்பதற்கு மறுவாழ்வு மையங்களை அமைப்போம் என்று திமுகவோட தேர்தல் வாக்குறுதி. அந்த தேர்தல் வாக்குறுதிப்படியாவது ஒரு 2,000 கடையை மூடிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது நல்ல அரசு, மக்களுக்கான அரசு, திராவிட மாடல் அரசு. இன்னைக்கு சாத்தூர்ல ஒரு பட்டாசு ஆலையில வெடி விபத்து. வெடி விபத்துல இறந்து போன 5 பேருக்கு 3,00,000 ரூபாய் பணத்தை கொடுத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தை இறந்து போனதுக்கு 10,00,000. வெடி விபத்துல உழைக்க போய் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து, அதாவது கஷ்டப்பட்ட காலத்திலையும் இந்த ரசாயனம்னு தெரிஞ்சோம், வேதிப்பொருள்னு தெரிஞ்சோம், குடும்ப கஷ்டத்துக்காக உழைக்க போனவன் தவறுதலாக நடந்த விபத்துல இறந்து போனவனுக்கு 3,00,000 கொழுப்படுத்து அரிப்படுத்து 60 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு சொல்லி குடிச்சவனுக்கு 10,00,000. இல்ல திராவிட மாடல் என்பது ரோல் மாடலா இருக்கணும். திராவிட மாடல் என்பது இந்தியாவுக்கான ரோல் மாடலா இருக்கணும். இது ரோல் மாடலா இருக்கா? வேற மாடலா தான் இருக்கு. நீங்க உண்மையிலேயே தமிழ்நாடு அரசு நினைத்திருந்தால் ஒரு நொடியில மது விளக்க கொண்டு வர முடியும். மது விளக்கு கொண்டு வரணும்னு விருப்பம், ஆனா சூழலில் சொல்லி முத்துச்சாமி சொல்றாரு. தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர், ஒரு மூத்தவர், திமுகவுடைய பொருளாளர், மொழி போர்ல ஈடுபட்டு வந்தவர், திமுக அமைச்சர்கள்லயே கொஞ்சம் தர்க்கரீதியாக பேசக்கூடியவர்னு நம்பப்படுற துரைமுருகன் அவர்கள் சொல்றாங்க, எதுக்கு போய் இந்த கள்ளச்சாராயத்தை குடிக்கிறான், டாஸ்மாக் சரக்குல கிக் இல்ல, டாஸ்மாக் சரக்குல கிக் இல்ல அப்படிங்கிறதுனாலதான் அவன் கள்ளச்சாராயம் குடித்து இறக்குறாங்க அப்படிங்கிறாரு. டாஸ்மாக் சரக்குல கிக் இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? டெய்லி 2 கட்டிங்க போட்டு தான் சட்டசபைக்கு வர்றீங்களா, இல்ல கட்டிங்க போட்டு தான் வந்து வெளியே கிளம்புவீங்களா? டாஸ்மாக் சரக்குல கிக் இல்லை எப்படி தெரியும்? அப்ப கிக் இல்லாத சரக்கு எதுக்கு டாஸ்மாக் கொடுக்குது? அப்ப டாஸ்மாக்ல கொடுக்குற சரக்கு போலி சரக்கு, அது நல்ல சரக்கு இல்ல அப்படின்னு தமிழ்நாடு அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனே ஒத்துக்கிறாரா? கிக் இல்லைன்னு சொன்னா கூட விட்டுறலாம். அதை தாண்டி அவர் சொல்றாரு, மது விளக்கு சாத்தியமே கிடையாது, மது கடைகளை மூடவே முடியாது. ஏன் மூட முடியாதுன்னு சொல்லி ஒரு மேற்கோள் காட்டுறாரு. சுத்தி நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும் போது நாம் கையிலே கற்பூரத்தை வைத்துக் கொண்டு பாதுகாத்துக் கொண்டிருக்க முடியாது. சுத்தி நெருப்பு எரியும் போது என்னது கையில கற்பூரம் வச்சுக்கணும், தூக்கி உள்ளப்பட வேண்டியதானே? இது ஒரு மேற்கோள், இதை வந்து காட்டு. இந்த மேற்கோளை காட்டின யாருன்னா மேற்கோளுடைய நாயகன் ஐயா கலைஞர் கருணாநிதி. மழை விட்டாலும் தூவானம் விடாது, ஒரு தெருவில் மங்களை செய்வித்தால் இன்னொரு தெருவில் சாவு பறை ஒழிக்கும் அப்படிலாம் வந்து மேற்கோள் காட்டுவார் இல்லையா. என் மகள் ரோஜாப்பு போன்றவள் கனிமொழி வாடிக்கொண்டிருக்கலாம் அப்படின்னு எதுகை மோனையா மேற்கோள் காட்டுவார் இல்லையா. அந்த மேற்கோளை இவர் ஏற்கனவே மது விளக்கு கொள்கைக்காக வச்ச மேற்கோள். கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது இப்படி சாராய கடை திறந்து வச்சுக்கேன்னு கேட்டதுக்கு, புதுச்சேரி கர்நாடகா கேரளாவில் வந்து பூரணமான டாஸ் கடைகள் இருக்கிறது, பிராந்தி கடைகள், கள்ளுக்கடை, கள்ள சாராய கடைகள் இருக்கிறது, நாம மட்டும் மூடுறோம்னா மற்ற மாநிலத்துக்கு குடிக்க போயிடுவான் அப்படிதான் சொன்னாரு. சுத்தி நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும் போது கையில நம்ம கற்பூரத்தை வச்சுக்கிட்டு பாதுகாப்பா வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. என்ன மாதிரியான விளக்கம்? ஒருத்தன் திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி புதுச்சேரியில போய், திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி கர்நாடகாவில் போய், திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி ஆந்திரால போய் குடிச்சிட்டு தினமும் வருவான். என்ன தமிழ்நாட்டில் மது விளக்கு போட்டுட்டா, சரி திருநெல்வேலி விட்டுருவோம், மதுரையிலேருந்து போயிட்டு வந்துருவாங்களா, திருச்சியிலிருந்து போயிட்டு வந்துடும், எத்தனை முறை போவாங்க? பார்டர்ல இருக்கவங்க குடிப்பதுக்கான வயசு வாய்ப்பு இருக்கு. இப்ப தூத்துக்குடி கன்னியாகுமரியா கேரளா போய் குடிப்பாரு, பக்கத்துல இந்த கடலூரா பாண்டிச்சேரியில குடிப்பாரு, தருமபுரி கிருஷ்ணகிரியா கர்நாடகா பெங்களூர் போய் குடிப்பாங்கன்னு கூட ஏற்றுக்கலாம். பார்டர்ல இருக்கவங்க குடிக்க வாய்ப்பு இருக்குது, அவன் வாங்கி கொண்டு விற்க கூட வாய்ப்பு இருக்குது. மத்த எல்லாரும் போய் குடிச்சிருவான், தமிழ்நாட்டுடைய 6.5 கோடி 8 கோடி மக்களும் போய் தினமும் போய் குடிச்சிட்டு வந்துருவான்னு சொல்வதை எப்படி ஏற்க முடியும்? இன்னைக்கு குடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல விபச்சாரத்துக்கு தடை, இதே விபச்சாரத்துக்கு தடை இல்லாம இருந்தா இங்க விபச்சாரம் நடக்காம இருக்குமா? விபச்சாரத்துக்கு தடை இருக்க போய் அது இல்ல, ஆனா எங்கேயோ அங்க ஒன்றும் இங்கொன்றுமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கண்ணுக்கு தெரியாம ஏதோ ஒரு 10ல் 1 100ல் 1 எங்கேயோ நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனா வெளிப்படையா இருந்தா எல்லாரும் போவான். டாஸ்மாக் ஒண்ணு வெளிப்படையா இருக்க போய் தானே எல்லாரும் குடிக்கிறான். டாஸ்மாக மூடிட்டா அங்கொன்னும் இங்கொன்றுமா இருக்கும். அதை தடுப்பதற்குத்தான் காவல்துறை, அதை தடுப்பதற்குத்தான் அரசு நிர்வாகம், அதை தடுப்பதற்குத்தான் இத்தனை அதிகாரிகள் அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க. ஊருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போட முடியுமா? ஊருக்கு ஒரு கிளைச்செயலாளரை போட்டு விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தலில் 10 ஓட்டுக்கு ஒரு ஆளை போட்டு காசு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தெரியுது, ஆனா ஊருக்கு ஒரு கள்ளச்சாரையை வித்தா அவங்கள பிடிக்க முடியாது. அப்புறம் என்ன புடுங்க அரசு? துறைமுருகன் அவர்கள் பேசுற ஒரே ஒரு வாதத்தை நம்ம எடுத்துக்கலாம், உழைக்கிற மக்களுக்கு சோர்வை போக்க ஏதோ ஒன்று தேவைப்படுது, அதனால நம்ம டாஸ்மாக வச்சுக்கணும். உழைக்கிற மக்கள் களைப்பை போக்குவதற்கு அவங்களுக்கு ஒரு பானம் தேவைப்பட்டால்
நீங்கள் கல் கடை திறக்கலாமே. தென்னங்கல் பனங்கல், பனங்கல் 3 மாதம், தென்னங்கல் 12 மாதம். அந்த பனையும் தென்னையும் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கிறது. அதில் நேரடியாக 70 லட்சம் பேர், மறைமுகமாக 1,30,00,000 பேர் அந்த பனைத்தொழில் மூலமாக பயன்பெற முடியும். பனையிலிருந்து எந்த பொருளையும் கழிக்க முடியாது, தென்னையிலிருந்து எந்த பொருளையும் கழிக்க முடியாது, எல்லாம் வேறு பயன்பாட்டுக்கு போகும். அந்த பனங்களையும் தென்னங்களையும் அரசே எடுத்து நடத்தினா நடத்த முடியாதா? கேரளாவில் இல்லையா, கேரளாவில் ஒருத்தர் 100 தென்னை வச்சிருக்காருன்னா அந்த 100 தென்னையில அவர் ஒரு கூலி தொழிலாளியை வச்சு இறக்குவார், கல்ல கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற கடையில் கொடுப்பாரு. மாதம் மாதம் அந்த முதலாளிக்கு, அந்த விவசாயிக்கு மாதம் மாதம் கவர்மெண்டுடைய கணக்குலேருந்து அக்கௌண்ட்ல பணம் வந்துடும். அரசு அந்த எடுத்து நடத்துது. அரசே கல்லுக்கடை தோட்டி சாப் அப்படின்னு சொல்லி அரசு நடத்துது. தனியார் வச்சிருக்காங்க, அரசு வச்சிருக்காங்க, தனியாருக்கும் அரசுக்கு போட்டி. யார் தரமான கல்லை கொடுப்பது? தரமான அரசாங்கமும் தனியாரும் போட்டி போடும்போது அங்கே கலப்படம் இல்லை. ஏன்னா இங்க தனியார் கலந்தா அவங்க கவர்மெண்ட்டை போயிடுவான், கவர்மெண்ட் கலந்தா தனியார்ட்ட வந்துடுவான். அதனால ஒரு ஆரோக்கியமான போட்டி அரசுக்கும் இருக்கு தனியாருக்கும் இருக்கு. அங்க தரமான கல் கிடைக்குது. கேரளாவுக்கு வரக்கூடிய அத்துணை ஆண் பெண் என்ற அத்துணை பயணிகளும் சுற்றுலா பயணிகளும் கல்லுக்கடையில் போய் கல் வாங்கி சாப்பிட்றாங்க. ஒரு கல், ஒரு கப்பக்கிழங்கு, மீன், அவன் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு மாதிரி வச்சுக்கிறான். ஏன்னா கல் என்பது மது கிடையாது, அது ஒரு உணவின் ஒரு பகுதி. ஒரு பனைமரத்து கல்லை குடிச்சா தீராத வியாதியும் தீருங்கிறான். 48 நாட்கள் தொடர்ச்சியா குடிச்சா சர்க்கரை நோய் காணாம போயிருன்றான். அப்படி 1000 வியாதிகளுக்கான சிறுநீரக கல் போன்ற பல்வேறு வியாதிகளுக்கான தீர்வாக இந்த கல் இருக்கு. அந்த கல்லை தென்னம்பால் பணம்பால் என்று நான் ஆட்சிக்கு வந்தா நடைமுறைப்படுத்துவேன் சொல்லி அண்ணன் சீமான் தேர்தல் அறிக்கையவே கொடுத்திருக்காரு. அதை தமிழ்நாடு சாத்தியப்படுத்த முடியாதா? இந்த டாஸ்மாக்ல எரி சாராயத்தின் மூலமாக எத்தனால் மூலமாக தயாரிக்கப்படுகிற இதை கொடுத்து ஒட்டுமொத்தமான உடல் உறுப்புகள் மெந்து போவதற்கு கல்லு கொடுத்து ஆரோக்கியமாக வாழ வைக்க முடியும். அதன் மூலமாக அவனுடைய உழைப்பின் களைப்பை போக்கவும் முடியும். உழைக்கிறவனுக்கு களைப்பை போக்கத்தான் டாஸ்மாக் என்றால் அந்த களைப்பை போக்க இயற்கையாக தமிழர்கள் கண்டுபிடிச்ச கல் இருக்க, அப்புறம் எதற்காக இந்த டாஸ்மாக்கு? டாஸ்மாக மூடிட்டு ஏன் கல்லுக்கடையை திறக்கல் அப்படின்னா, கல்லுக்கடை திறந்தா சாதாரண மனிதன் புழைச்சுக்குவான், ஒரு விவசாயி புழைச்சுக்குவான், கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் பயனடைவான். இதனால திமுக ஏதாவது பயன் இருக்கா? இல்லை. கல்லுக்கடை அவன் கல்லை இறக்குவான், கல்லை கொண்டு விற்பாரு, எளிய மனிதர்கள் குடிப்பாங்க, காசு நேரடியாக அவன் வீட்டுக்கு போகுது. விவசாயி வாழ்ந்துடக்கூடாது, விவசாயி புழைச்சிடக்கூடாது. ஆனால் டாஸ்மாக நடத்தினா திமுகவுடைய அமைச்சர் புழைப்பாரு, திமுக குடும்பத்துக்கு நெருக்கமானவங்க புழைப்பாங்க, டிஆர் பாலு பிழைப்பாரு, ஜெகத் ரச்சகம் பிழைப்பாரு, கனிமொழிக்கு நெருக்கமானவங்க பிழைப்பாங்க, உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருக்கமானவங்க பிழைப்பாங்க, ஐயா ஸ்டாலினுக்கு நெருக்கமானவங்க பிழைப்பாங்க. அதன் மூலமாக திமுக தலைமை குடும்பத்துக்கு பணம் வரும், தேர்தல் பிரச்சாரத்துக்கு பணம் செய்வாங்க, விக்கிரவாண்டை கொண்டு இறக்குவாங்க, சட்டமன்றத்துக்கு இறக்குவாங்க, திமுக குடும்பத்துக்கு கார் வாங்கி கொடுப்பாங்க, ரெட் ஜெயந்தி நிறுவனத்துக்கு பணம் கொடுப்பாங்க. அந்த பணத்தை வைத்துக்கொண்டு நல்லா சொகுசா வாழலாம். ஆனால் கல்லுக்கடை திறந்தால் நாம குடும்பத்து நம்ம குடும்பத்துக்கு என்ன இருக்கு? கல்லுக்கும் நம்ம குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம், பனைக்கு நம்ம குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம், தென்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? ஆனால் சாரை இந்த பிராந்தி விஸ்கி ஒயின் ரம்மு ஜின்னு ஓட்கா இதுக்கு நம்ம சம்மந்தம் இருக்கு. ஏன்னா இஐடி பாரி ஓடணும், ஜெகத் ரச்சகனுடைய நிறுவனம் ஓடணும், அதில் காசு வரும். அதற்காக மட்டுமே தங்கள் கட்சிக்காரருடைய சாராய ஆலைகளிலிருந்து வரக்கூடிய சரக்கை டாஸ்மாக்கில் விற்பதால் மட்டுமே இந்த திமுக அரசு கல்லுக்கடையை திறக்காம டாஸ்மாக்கை நடத்தி கொடுக்குது. இது அப்பட்டமான உண்மை, எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. இதுல சொல்றாங்க, சாராயக்கடையை மூடிட்டா, டாஸ்மாக்க மூடிட்டா, டாஸ்மாக்லேருந்து வரக்கூடிய 48,000 கோடி வருமானம் இல்லாமல் போயிருமே. அந்த வருமானத்தை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு அரசு என்ன, ஸ்டாலின் சாப்பிட்றாரா, உதயநிதி ஸ்டாலின் சாப்பிட்றாரா, இல்லை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமணி சாப்பிட்றாரா? மக்களுக்கு தானே சேவை செய்கிறோம். நல்ல தளத்திட்டங்கள், இப்போ காலை சிற்றுண்டி, இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய், மாணவர்களுக்கு 1000 ரூபாய், மாணவிகளுக்கு 1000 ரூபாய், அப்புறம் வந்து இலவசங்கள், இதெல்லாம் கொடுப்பதற்கு, நல்ல திட்டங்கள் செய்வதற்கு இந்த 1000 ரூபாய் பயன்படுது. எவனாவது கிட்னியை விற்று ரேபான்ல போய் பேண்ட் ஷர்ட் வாங்குவானா? எந்த லூசு பைய, எந்த லுச்சா பையலா செய்வானா? இல்லை அப்பாவுடைய கண்ணை நோண்டி வித்துட்டு அப்பாவுக்கு வந்து நல்ல ரேபான் கூலி கிளாஸ் வாங்கி கொடுப்பானா? அப்படித்தான் இருக்கு நீங்க செய்யறது. 38 லட்சம் இளம் விதவைகளை உருவாக்கி விட்டு இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் கொடுப்பதற்கு எவன் கேட்டது? இதை விட தமிழ்நாட்டில் அதிக வருமானம் தரக்கூடிய கனிம வளம், மணல், எத்தனையோ பல கோடிகளை கொட்டி தரக்கூடிய வளங்கள் இருக்கிறது. அந்த வளங்களை அரசு எடுத்து நடத்தினால் அதுல லட்சக்கணக்கான கோடி வரப்போகிறது. கிட்டத்தட்ட குறைந்த 40,000 கோடியா 2 லட்சம் கோடி அள்ள முடியும் மணல் மலையில மூலமா. தனியார் கொடுத்தனால தனியார் தரையை நோண்டி எடுக்கிறான், ஜேசிபி வச்சு அள்ளுறான். ஆனா நீங்க மலைகளை உடைக்காம கீழே இருக்கக்கூடிய கற்களை வெட்டி அழகாக கல்கோரி வைத்து ஒரு அரசு நடத்த முடியும். அரசு கல்கோரி தமிழ்நாட்டில் எங்கேயாவது இருக்கா?
அரசு மணல் கோரி தமிழ்நாட்டில் எங்கேயா இருக்கா? மணல் ராமச்சந்திரன், மணல் கடிகாரம், எஸ் ஆர் ரத்னம், இந்த மூணு பேரை தவிர்த்து தமிழ்நாட்டில் எவனும் மணல் அள்ளவும் முடியாது, மலையை வெட்டவும் முடியாது. இந்த மூணு பேரும் 15,000 கோடிகளை இந்த ஓராண்டில் சம்பாதிச்சதாக அமலாக்கத்துறை சொல்லுது. அந்த 15,000 கோடியை அரசு சம்பாதிச்சிருக்கலாம்ல, இந்த டாஸ்மாகை மூடிட்டு மணலையும் மலையும் அறுத்து விற்கலாம்ல. குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் 34 அமைச்சர் இருக்காங்க. 34 அமைச்சர்களும் அந்த அந்த துறையை நிர்வாகம் செய்வதற்கு மட்டுமல்ல, அந்த துறையிலிருந்து வருமானத்தை பெருக்குவதற்கு சுற்றுலாத்துறை, கால்நடைத்துறை, பால்வளத்துறை, போக்குவரத்துத்துறை, மின்சாரத்துறை, இத்தனை துறைகள் 34 துறைகளில் முதன்மையான துறைகள் இருக்கிறது. இந்த முதன்மையான துறையிலிருந்து தமிழ்நாடு அரசுக்கு இந்த 3 ஆண்டு காலமாக வந்த வருமானம் எவ்வளவு? மின்சாரத்துறை லாஸில் ஓடுது, போக்குவரத்துறை லாஸில் ஓடுது, கால்நடைத்துறை லாஸில் ஓடுது, வேளாண்மைத்துறை லாஸில் ஓடுது, பால்வளத்துறை லாஸில் ஓடுது, எல்லாம் லாஸ், டாஸ்மாகும் லாஸில் ஓடுது. வருமானமே இல்லாமல் இத்தனை துறைகள் ஓடிக்கொண்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு கணக்கு காட்டுது. ஆனால் இந்த துறைகளில் வருமானம் இல்லையா? போக்குவரத்தில் ஒரு கேபிஎன் பேருந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி 10 பேருந்து, இன்னைக்கு 250 பேருந்து. பால்வளத்துறையில் புதிய புதிய விஜய் பால், அந்த பால், இந்த பால்னு சொல்லி வளர்ந்துகிட்டு இருக்கான். காலையில் முதல் பால் கண்ணுக்குட்டி தான் சொல்லி விளம்பரத்தை போட்டு அள்ளிக்கிட்டு இருக்கான் பால் வியாபாரத்தை, ஆரோக்கிய பால், அந்த பால்னு சொல்லி. ஆனால் ஆவின் பால் நஷ்டத்தில் ஓடுவதாக தமிழ்நாடு அரசு சொல்லுது. ஏன் பால் நஷ்டத்தில் ஓடுது? அந்த தனியாருக்கு நிகராக போட்டி போட்டு விளம்பரம் செய்து மக்களுக்கு தரமான பாலை கொண்டு கொடுத்தா ஒட்டுமொத்தமாக ஆவின் பாலை வாங்குவதற்கு தமிழ்நாடு மக்கள் தயாராக இருக்கான். மின்சாரம் அரசு தான் கொடுக்குது, ஆனாலும் நஷ்டத்தில் ஓடுவதாக சொல்லுது. இந்த துறைகள் மூலமாக வருமானத்தை பெருக்கினாலே இந்த டாஸ்மாக சனியனை இழுத்து மூட முடியும். இன்னொன்று, டாஸ்மாகில் வரக்கூடிய அந்த 48,000 கோடியை கள்ளுக்கடையின் மூலமாக எடுக்க முடியும். ஒரு தலைவர்னா ஒரு நோக்கம் வேணும், ஒரு விஷன் வேணும், ஒரு கனவு வேணும், ஒரு லட்சியம் வேணும். நாங்கள் பதவியில் இருக்கணும், 40-க்கு 40 ஜெயிக்கணும், 200-க்கு 200 ஜெயிக்கணும். நீ 200-க்கு 200 ஜெயிச்சான்னு, 40-க்கு 40 ஜெயிச்சான்னு, நீ தமிழ்நாடு முழுமைக்குரிய உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சான்னு, தமிழ்நாடு முழுக்க நகராட்சி தேர்தலில் ஜெயிச்சான்னு, நீ கட்சியாக ஆட்சியாக தோல்வி அடைஞ்சிட்ட. 58-68 கள்ளச்சாராய மரணங்களில் நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டீங்க. வேங்கை வயலில் நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டீங்க. பரந்தூர் விமான நிலையத்துக்கிட்ட அந்த விவசாயிகளுடைய நிலப்பரப்பை எடுப்பதில் நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டீங்க. விவசாயிகளுக்கு குண்ட சட்டம் போடுறதில் நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டீங்க. ஒட்டுமொத்தமான தமிழ்நாடும் போதையின் மாநிலமாக மாறி இன்னைக்கு மாணவர்கள் கஞ்சா அடிக்கிறான், எல்எஸ்டி அடிக்கிறான், அபின்னு ஹெராயின் போதைப் பொருள் அடித்து ஒட்டுமொத்த மாணவர்களும் போதைக்கு அடிமையாக இருக்கான். அதில் இந்த திமுக அரசு தோல்வி அடைந்த அரசாக மாறிவிட்டது. கள்ளச்சாராய மரணம் பெரிதாகக்கூடாது என்பதற்காக அந்த 68 பேர் குடும்பத்துக்கும் ஆளுக்கு 10 லட்சம் கொடுத்து அவங்க வாயை மூடலாம். அந்த 68 பேருடைய வாயை மட்டும்தான் அவங்களால விட முடியும். கருணாபுரத்து மக்களுடைய வாயை மட்டும்தான் அவங்களால விட முடியும். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறான். நேர்மையானவர்கள், இளைஞர்கள், படித்தவர்கள், நல்ல அரசியலை விரும்பக்கூடியவர்கள் இதை பார்த்து கொண்டுதான் இருக்காங்க. சட்டசபை தேர்தலில் திமுக செய்த இந்த தவறுகளுக்கான பாடம் நிச்சயம் கிடைக்கும். அமைச்சர் துறைமுருகன் ரொம்ப வருத்தப்படுறாரு, டாஸ்மாக் சார்களை கிக்கில்லைன்னு. ஐயா, நான் வேணா ஒரு யோசனை சொல்கிறேங்க ஐயா, கிக்கு நல்லா வருங்கய்யா. இந்த கண்ணுக்குட்டி உள்ளதாக இருக்கார், நீங்களே பெயில் எடுங்க, பெயில் எடுத்து வெளியே கொண்டு வாங்க. அவருடைய காட்சி முறை தான் தமிழ்நாட்டிலே ரொம்ப கிக்காக இருக்குமா. பேட்ரி, பள்ளி வாள், நல்லப்பாம்பு விஷம், அரளி விதை, ஊமத்தங்கா, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எலி பேஸ்ட்டு, அப்புறம் வந்து நம்ம இதுக்கு கொசு மருந்து, அப்புறம் குட்டைட்டு காயில், இது எல்லாத்தையும் உள்ளே போடுங்க, நல்லா காய்ச்சுங்க, அருமையாக கிக்கு வரும். 10 லட்சம் ரூபா நாங்கள் தர்றோம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ.